நாகையில் வீடு புகுந்து திருடிய திருடனை கிராம மக்கள் பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து விடிய விடிய தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே கீழகாவாளக்குடியை சேர்ந்த விவசாயி செந்தில்குமார் வீட்டின் வாசலில் படுத்து உறங்கிய நிலையில் அவரது மனைவி சாந்தி குழந்தைகளுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் நள்ளிரவில் வீட்டிற்குள் நுழைந்த மூன்று திருடர்கள் வீட்டில் இருந்த 1.5 சவரன் நகைகள் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை திருடியதோடு சாந்தியின் கழுத்தில் கிடந்த தாலியை பறிக்க முயன்றுள்ளனர். தூக்கத்தில் இருந்து எழுந்த சாந்தி கூச்சலிட்ட நிலையில் அந்த திருடர்கள் துணியை வைத்து சாந்தியின் வாயில் வைத்து அடைக்க முயன்றுள்ளனர். அப்போது குழந்தை வீறிட்டு அழுததால் வீட்டிற்குள் வந்த செந்தில்குமார் திருடர்களை பிடிக்க முயன்றபோது திருடர்கள் செந்தில்குமாரை தள்ளிவிட்டுவிட்டு வயல்வெளியில் தலை தெறிக்க ஓடி உள்ளனர். உள்ள வந்து கதவு உள்ளார தாப்ப போட்டாங்க. உள்ள போய் பீரோலாம் துரத்து, என் நகைய குழந்தைய நகை வள இது வெள்ளி விளக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கடைசியாக என் கழுத்தில் இருந்த தாலி அறுக்க வந்தாங்க. நான் முடிச்சு பார்த்த உடனே துணியை வச்சு அம்மி கழுத்தை நெறிக்க ஆரம்பிச்சோடனே என் குழந்தை கத்துச்சு. கத்துன உடனே என் குழந்தைய என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க. சத்தம் கேட்டு ஒன்று கூடிய கிராம மக்கள் அந்த திருடர்களில் ஒருவனை மடக்கி பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து விடிய விடிய தர்மடி கொடுத்தனர். இதையடுத்து கீழ்வேளூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்த போலீசார் கிராம மக்களிடமிருந்து திருடனை மீட்டு அவனிடமிருந்து தங்க நகைகள் பாத்திரங்களை கைப்பற்றினர். முதற்கட்ட விசாரணையில் கிராம மக்களிடம் வசமாக சிக்கிக் கொண்ட திருடன் கீழ்வேளூர் அருகே உள்ள வடகாலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நபர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் தப்பி சென்ற மற்ற இரு திருடர்கள் குறித்து போலீசார் அவனிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.